இன்றைய அருடிச் முதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி ஊன்வாட உண்ணாது பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு ஒன் தாமரஜாள் கேழ்வன் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி ஊன்வாட உண்ணாது பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரம் ஷெருணீலவேர்கண்மடவாறு திலத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருணீலபாவமகள புகழ் ஷேர் அமரர்க்கும் எய்தாத அண்ட திருப்பீர் பெருநீர் நிபாவுந்திமுப்தங் கொணர்ந்து எங்கும் வித்தும் மஜலுள் கயல் பாய்ந்துகளா திருநீலன் நின்று திகழ்கின்றா தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேருமின்கடே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் யுத்தம் செய்வதற்குத் தேவையான கூர்மையான வேலினைப் போன்றும் நீல நிறம் கொண்டதும் அழகு மிகுந்ததுமான கண்களைக் கொண்ட பெண்களின் உண்டானதும் கோபத்துடன் கூடி மனத்தினில் மேல் மேலும் வளர்ந்து வருவதும் நெஞ்சத்தினை இருளடகச் செய்வதுமான பாவகாரியங்களைப் போகும்படியாகச் செய்து நிறைந்த புகழினை உடைய பிரம்மாதி தேவர்களாலும் அடையவே முடியாத ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியமாக வசிக்க ஆசை கொள்ளும் அன்பர்களே மிகுந்த நீரினை உடையதான நிவா என்ற வெள்ளாரானது முத்துக்களைத் தன்னுடைய அலைகளால் தள்ளிக்கொண்டு விதைக்கின்றதும் வயல் பரப்புகளிலெல்லாம் கயல் மீன்கள் துள்ளுகின்றதுமான அழகான நீதல் நிலங்கள் எங்கும் பறந்து விளங்குகின்றதான தில்லைத் திருச்சித்திர கூடம் சென்று சேர் மின்கடே என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமான தேசிகன் ஸ்ரீமதடகிய சிங்கர் திருவடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பா ஸ்ரீனிவாசராகவன் திருஜவுள்